வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வகைட்டபிள் சேனல்ல பாக்குறது என்னன்னா, அதாவது கிட்னி ஃபால்ட் ஆகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கிரியேட்டின். கிரியேட்டின் என்ன, அது அதிகரித்த என்ன பிரச்சனைகளை சந்திப்போம், அது எப்படி உருவாகுது, அது குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கறத சேனல்ல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் முறையா நம்ம வகைட்டபிள் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனல்ல வேற மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னாவே உடனே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடியதை டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கிறது என்னன்னு சொல்லலாம்னா கிரியேட்டின் சொல்லலாம். நிறைய பேருக்கு கிரியேட்டின்னா என்னன்னே தெரியாது. இது உங்கள் சிறுநீரகத்தை சரியாக இயங்குறதுக்காக காமிக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் என்னன்னு சொல்லுவாங்க கிரியேட்டின்னு சொல்லக்கூடியது. நம்ம கிட்னி நல்லா சீராக இயங்கலைன்னா ரத்தத்தில் கிரியேட்டினோட அளவு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கிட்னியின் செயல்பாட்டில் ஏதாவது கோளாறு ஏற்படும் போது ரத்தத்தில் கிரியேட்டினோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்துடும். அப்போ ரத்தத்தில் வந்து கிரியேட்டின் அளவு எவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.8 to 1.4 milligrams அளவு தான் நம்ம ரத்தத்துல கிரியேட்டினோட அளவு இருக்கும். இது மாறுபடும் போதுதான் நம்ம உடல்ல வந்து டயாலிசிஸ் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யறாங்க. முக்கியமா கிரியேட்டின் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவு தான், கழிவுக்கு பெயர் தான் நம்ம கிரியேட்டின் சொல்றோம். உடல்ல ஏற்படக்கூடிய கழிவுகள் முழுமையா வெளியேறிடுச்சு அப்படின்னா கிரியேட்டினோட அளவும் வந்து சரி அளவா இருக்கும். அதாவது கிட்னி வந்து சரியா இயங்குச்சு அப்படின்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் கிரியேட்டினா பிரிந்து சிறுநீர் வழியா நமக்கு வெளியேறும். அப்ப நம்ம கிட்னி இயல்பா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம கிட்னில ஃபால்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சிறுநீரகத்துல ஃபால்ட் ஏற்படும் போது அதனுடைய கிரியேட்டினோட அளவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அசாதாரண அளவுக்கு அதிகரிச்சிருச்சுன்னா முக்கியமா நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா டாக்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள், டயாலிசிஸ் பண்ணிக்கொள்ளுங்க, அதாவது ரத்தத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுதான் முதல் வேலையா இருக்கும். எப்படி பிளட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு தெரியாமே நம்ம உடல்ல வந்து அதிகரித்து கொண்டு குறைந்து கொண்டு இருக்கிறதோ அந்த மாதிரி கிரியேட்டினோட அளவும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நம்ம உடல்ல சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால சிறுநீர் பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப முக்கியமா சொல்லணும்னா குழந்தைகளுக்கு 2 milligramக்கு அதிகமாகவும் பெரியவர்களுக்கு 5 milligramக்கு அதிகமா போச்சுன்னா கிட்னி வந்து முழுமையா பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முக்கியமா 6 milligram கிரியேட்டின் அளவு இருந்து தொற்றுச்சுன்னா டாக்டர் முதல்ல சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. சரி, நம்ம உடல்ல கிரியேட்டினோட அளவு எப்படி அதிகரிச்சிருச்சு, அதுக்குரிய என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கிட்னியில வந்து இயங்க செயல்பாடு வந்து குறையும் போது அதனுடைய அறிகுறி வந்து ஒரு ஒருத்தருக்கும் மாறுபடும், அவங்களுடைய உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். உடல்ல தண்ணீரோட, அதாவது நம்மளுடைய வறட்சி தன்மையா இருக்கும், தண்ணீரோட அளவு வந்து குறையும், மிகுந்த சோர்வா இருப்போம், உடல் உறுப்புகள்ல வந்து வீக்கங்கள் ஏற்படும். முக்கியமா ஒண்ணு பாத்தீங்கன்னா பாதங்கள்ல முகத்துல நீர் கோத்த மாதிரி வீக்கமா இருக்கும், நம்ம வந்து சுவாசிக்கிறது வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து தடைபடுற மாதிரி இருக்கும், சிரமப்படுற மாதிரி இருக்கும். இது எல்லாம் தான் இதுக்குரிய அறிகுறிகள். முக்கியமா சொல்லணும்னா தலைச்சுற்றல் ஏற்படும், அதாவது வீக்கங்கள் பாதங்கள்ல வயிறு இந்த மாதிரி பகுதியில் வீக்கங்கள் ஏற்பட்டாவே நம்ம ரத்தத்துல வந்து கிரியேட்டினோட அளவை செக் பண்ணிக்கிறது உகந்ததுன்னு சொல்லலாம். இந்த கிரியேட்டின் அளவை யாரெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொந்தரவுகள் இருப்பவர்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சிறுநீர் அதாவது நீரழிவு நோய்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயினால அவஸ்தப்பட்டுட்டு இருக்கிறவங்க ஒரு 6 மாதத்துக்கு 1 முறை கிரியேட்டினோட அளவு வந்து செக் பண்ணிக்கிறது உடம்புக்கு நல்லது. இது ஒருவேளை அதிகரித்திருந்தா இயற்கையான முறையில எப்படி இதை தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க. அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரியேட்டினோட அளவு வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கிரியேட்டினோட அளவு அதிகரிக்கும் போது நிறைய தொந்தரவுகளை அனுபவிப்பாங்க, அதாவது வாமிட் சென்ஸ் இருக்கும், நிறைய சாப்பிட பிடிக்காது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகளை அனுபவிப்பாங்க. இது எல்லாமே கிரியேட்டினோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இயற்கையான முறையில கண்டிப்பா நம்மளால வந்து சரி பண்ணிக்க முடியும். அது எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கு வீடியோ இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல கிரியேட்டின்னா என்ன, எப்படி ஏற்படுது, அது எவ்வளவு இருந்தா நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியமானது அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இயற்கையான மருத்துவம் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம வாகைத்தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்.